சார் ஆஃபீஸ் பர்சனாருன்னா மொட்டைய சார் ஆஃபீஸ் பர்சனா எந்த சார் எந்த ஆஃபீஸ்க்கு நான் வரணும் அப்படின்னு இல்லைங்க இப்போ தான் நான் கோயம்புத்தூர் லேண்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஷோ இருக்கு இது தனுஷ் சார் உங்கள் ஆஃபீஸ் பர்சனாரு ஹாய் ஹலோ டிடி ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது மனம் திறந்த ஷோவில் உங்களுடன் ஷீலா ரமணன். இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் டெடிக்கேட்டட் அமேசிங் கிளாசிக்கல் என்ன ஃபோக் என்ன பிளேபேக் சிங்கர் நான் அசத்தி கொண்டிருக்கும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்ரீராம் சார் இருக்காங்க. சிங்கர் ஸ்ரீராம் எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம். நல்லா இருக்கேன். ஒரு ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன், எனக்கும் கிளாசிக்கல் மியூசிக் சம்பந்தமே கிடையாது இல்லையா? ஓகே, கிளாசிக்ஸ் நிறைய கேட்பேன், கிளாசிக்கல் மியூசிக் எனக்கு சம்பந்தம் இல்லை. I'm more of a filmy singer and because I do listen to a lot of genres of music, but எனக்கு சினிமா பாட்டு தான். That is my prime. Okay. அப்படி ஒரு அழகான ஒரு பாட்டோட ஆரம்பிச்சிரலாமே. வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாடும் எனக்கு அது சேதி தரும், ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் நிகழும் தேதி வரும், கேள்விகளாம் வேள்விகளை நான் செய்வேன், இது ஒரு பொம்மாலை பொழுது வானமகள் நாடுகிறாள், வேறு உடை ஊடுகிறாள், இது ஒரு பொன்மாலை பொழுது. இல்லை இதே என்ன பாடினா, இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் சாயங்காலம் 8 மணி, அதனால பொன்மாலை பொழுதுன்னு பாடினேன். உங்களுக்கு வேணா புத்தம் போது காலை 10 மணி உங்களுக்கு காலைன்றதான் அப்படி வச்சுக்கலாம். உங்க சௌரியம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சூப்பர் சூப்பர் சார். எங்களுக்கு அதான் இப்போ எஸ்பிபி சார் எவ்வளவு தூரம் மிஸ் பண்றோம், அவர் இருக்கிறப்பவே அந்த வாய்ஸுக்கு மோஸ்ட் க்ளோஸ் ரிலேட்டட் உங்களதுன்னு சொல்லிட்டு சொல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுல நானும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர்ல நானும் ஒரு ஆள். எஸ்பிபி சாரோட அவர் மேல ஒரு பற்று வந்தது எப்பன்னா, கரெக்டா சொல்லணும், சங்கராபரணம் படம் வந்த போதுதான். அது வரைக்கும் நான் வந்து பாட்டு வந்து அஃப்கோர்ஸ் என்னோட சின்ன வயசுல இருந்து பாடிக்கிட்டு இருக்கேன். அப்போ நிறைய டிஎம்எஸ் பாட்டெலாம் பாடினேன். என்னோட ஃபேவரட் சாங் வந்து அஃப்கோர்ஸ் எங்கள் அம்மா சொல்லி என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் சொன்னது வந்து என்னடி ராக்கம்மா ஃப்ரம் பட்டிக்காடப்பட்டினம்மா, அந்த பாட்டு அந்த பாட்டு தான் அடிக்கடி பாடிட்டுருப்பேன். ஸோ அது வந்து அவரோட பாடல்கள் நிறைய பாடிக்கிட்டு தான். அப்புறம் சங்கராபரணம் வந்ததுக்கப்புறம் அது எதனால வந்து இப்போவும் எனக்கு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க், எதனால அவரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப ஈர்த்ததுன்றது இது வரைக்கும் எனக்கு தெரியாது. பட் ஐடனோ, சடன் ஒரு லைக்கிங் டெவலப் ஆச்சு அங்கேன். ஃப்ரம் தேர் No looking back, அப்படி அந்த அந்த பாத்ல எப்படி போக ஆரம்பிச்சேன் சார், வாக்கிங் இன் தி டைரக்ஷன் பச்ச. அண்ட் ஒரு பச்சை குதிரங்க ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சு தலைப்பும் சூட் ஆகி சூப்பரா டெபியூ பண்ணிருக்கீங்க அந்த சாங். அந்த சாங்ஸ் இல்ல பச்சை குதிரை எப்படின்னா, அது அதுமே ஒரு ஒரு ஆக்சிடென்ட் தான் எனக்கு. டு பி வெரி ஹானஸ்ட், நான் லைட் மியூசிக் கொஞ்சம் பிஸியான பீக்கா இருக்கிற டைம்ல நிறைய ட்ரை பண்ணிருக்கேன் பிளேபேக். அப்பெல்லாம் இவ்வளவு காம்படிஷன் கிடையாது, வெரி ஃபியூ சிங்கர்ஸ் வித் எல்லாருமே சி ஜென்ரலா மியூசிக் டைரக்டர் கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கேட்க போனா வந்து எல்லாருமே கேட்கறதுனால ஒரு டெமோ வாய்ஸ் இருந்தா கொடுங்க, டெமோ சிடி இருந்தா கொடுங்கன்னு கேட்பாங்க. எல்லாரும் சொல்ற ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட் அது. ஸோ டெமோ சிடினா நான் சொந்தமா என்னோட வாய்ஸ்ன்னு இது வரைக்கும் இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் இதுதான் என்னோட வாய்ஸ் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா பெரும்பாலும் வந்து அவரோட பாட்டு பாடிட்டு இருக்கிறதுனால அந்த அப்படியே பழகி போயிடுச்சு. ஸோ ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து டெமோ சிடி உங்க வாய்ஸ் கொடுங்க அப்படின்போது எனக்கு என்னோட டெமோ சிடி என்ன பண்ணுவோம், பாலு சிறப்பான பாட்டு தான் பாடி டெமோ சிடியா கொடுப்பேன். ஸோ எவ்ரிபடி ஃபெல் தட் ஆல்ரெடி ஹி இஸ் தேர் அண்ட் வை டு வி நீட் சம்படி ஹூ கேன் ரிசம்பிள் ஹிஸ் வாய்ஸ், வி வாண்ட் சம்திங் டிஃப்ரெண்ட். ஒட்டுமொத்தமே எல்லாமே அதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. சி என்னன்னா, ஒரு சின்ன வருத்தம், சி நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாதான் நம்மளோட கேப்பபிலிட்டி என்னன்றது தெரியும். சான்ஸ் கொடுத்து அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கலன்னா தென் தே கேன் சேவ் யூ நாட் வி கான்ட் யூஸ் யுவர் வாய்ஸ் சொல்லலாம். அதெல்லாம் யாரும் பண்ணல, அதனால நானும் அது பெருசா சீரியஸாகவும் எடுத்துக்கல. ஓகே, ப்ராப்ளி வி நாட் மேட் ஃபார் திட் நைட். அப்பவே ஒரு ஒரு தெளிவு வந்து வேண்டாம், இது நம்மளுக்கு நம்மளுக்கு வேணும் இண்டஸ்ட்ரிக்கு சூட் ஆகாது. பட் ஐ வாஸ் ஸ்டில் அசேடட் வித் தி மியூசிக் இண்டஸ்ட்ரி, ஐ எம் ஸ்டில் அசேடட் வித் மியூசிக் இண்டஸ்ட்ரி. 2003 93 வரைக்கும் 10 வருஷம் ராஜா சாரோட படங்கள்ல கோரஸ் பாடியிருக்கேன். நான் படங்கள்ல பெருசா பாடினது இல்லை, நான் ஒரு
நான் பாடினது வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பச்சை குதிரை தான், பார்த்திபன் சார் படம் தான். அவர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு. இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், மோர் லைக் அன் எக்ஸலண்ட் ஃபேமிலி டு மீ. ஐ ஹாவ் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ரிகார்ட்ஸ் ஃபார் ஹம் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹம். நான் ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அங்கே ரெகுலராக, சாட்டர்டே ஒரு இடத்துல ரஷ்யன் கல்ச்சர் சென்டரில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வருவார், அங்கே நிகழ்ச்சிக்கு வருவார். வந்துட்டு ஒரு நாள் என்னை பாடிட்டு இருக்கும்போது, ஸ்ரீராம் உங்களோட ஒரு 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னாரு. சரி சார் பேசலாம், வெளில வந்தேன். இப்போ கூப்பிட்டு இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணுறேன், அந்த படத்துல நீங்க பாடணும் அப்படின்னாரு. இல்ல சார் எனக்கு படத்துல பாட இன்ட்ரெஸ்ட் இல்ல சார் அப்படின்னு. இல்ல சார் ஏன் இப்படி நெகட்டிவா நெகட்டிவா சொல்லு சார், நான் ஆத்மார்த்தமா சொல்றேன், எனக்கு பாட விருப்பம் இல்லை. இதுல வந்து எனக்கு கோபமோ வெறுப்போ விருப்தி எதுவும் கிடையாது. எனக்கு ஐ எம் ஹாப்பி டூயிங் திஸ், யூனோ, டு பி கனெக்டட் வித் பீப்புள் டைரக்ட்லி. ஐ நோ வேர் ஐ ஸ்டாண்ட், ஐ நோ வேர் மை வாய்ஸ் to what extent it is reached, எனக்கு நேராகவே தெரியும். இமீடியட் ரிசல்ட், அதாவது ஒரு இன்ஃபேக்ட் ஒரு பிளட் டெஸ்ட் கூட ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு தான் கிடைக்கும். இது எனக்கு இமீடியட் ரிசல்ட், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது. எனக்கு இது திருப்திகரமா இருக்கு, எனக்கு இது போறோம், இதுக்கு மேலே எனக்கு இல்லை நீங்க கண்டிப்பா பாடணும், எனக்கு உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். சரி சார் அப்படின்னு. ஸோ அப்படி கிடைச்ச வாய்ப்பு தான் அது. அதுல ஒரு சின்ன பிட் சாங் பண்ண எனக்கு என்ன கேட்டுறதையும் எனக்கு பாட்டு ஞாபகம் இல்லை. ஒரு 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 ஃபோக் சாங் பாடினேன், அப்புறம் வந்து ஒரு சின்ன பிட் சாங், ஒரு மெலடி. நானும் ரெண்டுமே வந்து மகத்தியோட பாடினேன். ஒரு சோலோ இல்ல இல்ல, ரெண்டுமே டுவேட் தான் நினைக்கிறேன். மகத்தியோட பாடினேன் ரெண்டு சாங்குமே. தட்ஸ் ஹவ் மை. அதுக்கப்புறம் என்னோட கசினோட படத்துல பண்ணேன். தட் இஸ் அன் அவார்ட் வில்லிங் ஃபிலிம், அஃப்கோர்ஸ் நாட் வேரியஸ் இந்த அவார்ட்ஸ். இந்த ஃபிலிம் வேர்ல்ட் சினிமாவில் வந்து ரொம்ப பாப்புலர், முதல் 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 வரையினா அதில் ஒரு பாட்டு பாடி. அப்புறம் அவ்வளோதான், அது அது ரெண்டு தான் சொல்லணும்னா. அப்போ அஃப்கோர்ஸ் இப்போ நான் ஓப்பனாக சொல்லலாம், ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பேட்டையில் ஒரு சின்ன போர்ஷன் பாடிங்க ரஜினி சார் படத்தில், அது ராமாயணம் பாட்டோட போர்ஷன் வந்து பாடி. அதுக்கப்புறம் தர்பார் படத்தில் பாட வாய்ப்பு கிடைச்சது. அந்த ட்ராக் இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேட்டுட்டு இருக்க சும்மா கிழின்ற பாட்டு வந்து ட்ராக் ஒரிஜினல் நான் அந்த பாடினேன். என்னோட வாய்ஸ் வச்சுதான் ரஜினி சார் அந்த சாங் ஷூட் பண்ணாங்க அந்த பாட்டு. சூப்பர். சோ யூ ஐ திங்க் ஐ அம் ஹாப்பி, தட்ஸ் ஆல். அதான் அப்ப ஆரம்பிச்சது அப்படியே உங்களை சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள சூப்பரா உள்ள கொண்டு வந்திருக்கு. எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இன் தி இண்டஸ்ட்ரி தே நோ மீ வெரி வெல் அஸ் அ சிங்கர். அப்புறம் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் I still don't call myself as an actor. I'm not an actor. I still prefer to be called as a singer, called as a singer. And that's என்னோட identity actually. Definitely. சொல்லாமலை படம் வந்து it was an accident. சொல்லாமலை வந்து எப்படின்னா, அதுக்கு முன்னாடியே I came into the industry. சீரியலில் நடித்தேன். அப்போ வந்து 97 குட்டி பத்மினி அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி, they did a serial for சிங்கப்பூர் டெலிவிஷன். Okay. வேணோர் வந்து தி ஹீரோ ஆஃப் தி சீரியல். அந்த அவரோட ஃப்ரெண்டு கேரக்டருக்கு தே வாண்டட் சம்படி, அங்கே லோக்கல் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சிங்கப்பூரில். அப்போ என்ன கேட்டார், என் கசின் கேட்டார், மேஜ்ன்றார் பையன் கௌதம் வந்து, ஹி வாஸ் ஆக்டிங் இந்த சீரியல். ஹி ஆஸ்மி டே, இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குடா வேணோர் வந்து ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ ஐ ஷுட் தேங்க் ஹிம், ஐ ஷுட் தேங்க் குட்டி பத்மினி மேம் ஃபார் கிவிங் தட் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் அவங்க கம்பெனிக்கே ஒரு 4 சீரியல் பண்ணேன். அப்புறம் தே ஹேட் அனதர் கம்பெனி கால் ஜெகாப் டெலிஃபிலிம்ஸ் ஒன்று, பிரபு நேபாளர் அவரோட சீரியல் ரெண்டு பண்ண, கிருஷ்ணா காலேஜ். ஸோ கிருஷ்ணா காலேஜ் பண்ணுறத பார்த்துட்டு எனக்கு பேரர் சார் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, சிவகாசி. ஸோ ஸோ அந்த 97 அந்த சீரியல் முடிச்சோன்னா 98 சொல்லாமலை படம் ஆஃபர் வந்து த்ரூ மை கசின். நான் யாருக்கு யாரோட படத்துக்கு பண்ணனோ அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து பிஜுன்ட்டு, ஷீ இஸ் அ மாடல் கோஆர்டினேட்டர். அவங்க வந்து ஐ வாண்ட் சம்படி, வில் யுவர் கசின் பி இன்ட்ரெஸ்ட் இன் டூயிங் தட் ரோல் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பிக் ஸ்க்ரீன் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 12-13 படம் நடிச்சிருக்கேன். ஆமாமா, சொல்லாமலேன்னு உள்ள வந்துட்டு இன்னைக்கு சொல்லிக்கிற மாதிரி கேரக்டர் ரோல்ல தி பெஸ்ட் சார், ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்ல எனக்கு நான் பண்ணதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஐ திங்க் விஐபி 1 and 2 எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு வானம் போட்டிருக்குங்க. லாட் ஆஃப் பீப்புள் லைக்ட் இட். இவரோட மெடோனா செபாஸ்டியனோட ஃபாதர் கேரக்டர் பண்ணாங்க. தட் இஸ்
that's a good which gave me a good identity among you know the A class people, you know the A B C sector irukla, the A sector la or nalla recognition kadachathu. And of course adukapram sangathamilan panna ivroda vijay sethupathi sir panna. So abbi vandukittu irukku ipo or bilingual padam pannikittu irukken, tamil and kannada pannikittu irukken. I have one Telugu film lined up, is waiting for this corona to subside, and rendu moon serial pannikittu irukken. Of course Bharathi Kannamma and Raja Rani, good you know identification, recognition from people, and good popularity gave. Vicinity among people was very strong, became very strong after Raja Rani and Pirana Bharathi Kannamma. Every day paakkaradnala that's a big connect illa TV serial la nadikkiradhu illa enak ipo universe la or peru vachitanga chittappan peru vachitanga ipo avdiya and rendu serial ume vandu chittappa character panikkanga. Okay, anala so I'm doing, I've started doing a new serial for the same production company which produced Raja Rani and Bharathi Kannamma. So idhila or promotion kadichu appa character pandra. Okay so great. And Shivakashi solrappadhaan avark friend ah sarkar la uncle like that. How is the connection with Vijay pathi solunga? Hello, he is a very nice person. Na avar jaasti yaarodi pesamaataru. He always has a space and he gives space for people and he respects everybody. Shivakashi na vandu ivundho enak avaroda scenes irundha kuda and the scene la oru nalla pesuvaru adukapram avar room ku naanga room vandrom. But enga paathalum பேசுவார் நல்ல மரியாதை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சன் அண்ட் வெரி நைஸ் பர்சன் டு டாக் டு. இன்ஃபேக்ட் சர்க்கார்ல என்ன பார்க்கும்போது டோட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் 2005 சிவகாசி. இது வந்து 2016 17 சர்க்கார் வாஸ் ரிலீஸ் இல்லையா ஒரு 18 மேபி. ஸோ ஷூட் பார்க்கும்போது அப்படியே என்னையே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தாரு. ஏன்னா இந்த ஒயிட் பியர்ட்லாம் இட் இன் எக்ஸ்பெக்ட் ஆஃப் மீ அண்ட் ஐ ஆஃப்டர் 12 இயர்ஸ் 12 13 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 12 13 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கறேன். இடையில ஒரு ரெண்டு வாட்டி பார்த்தாரு. பட் ஐ மீன் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் விசினிட்டியில அவரோட நடிக்கும் போது ஹி வாஸ் சர்ப்ரைஸ் டு சீ மீ. நீங்களா உங்களை மாதிரியே இருந்துச்சு பட் ரிகலெக்ட் பண்ண முடியல எப்படி இருக்கு. ஓகே சோ ஹி இஸ் எ வெரி நைஸ் பர்சன் என்ன பொறுத்த வரைக்கும் கூல் வெரி கூல் அண்ட் டெடிக்கேஷன் டு தி கோர் பஞ்சுவாலிட்டி. நீங்க வந்து ஷூட் முடிஞ்சிச்சுனா நீங்க வாட்சே பார்க்கணும் 6 மணிக்கு. அவர் கிளம்பிட்டாருன்னா மணி 6 ஷார்ப் 6:00 பார்க்கணும். Oh, really? Adhukmala, unless or until the scene which is required for a night shot, night shoot to be taken, nada, night scene, oru varai thavara, 6 manikki pack up aadu. Avar kalambitarna mani 6. Neenga watch it. Wow, punctuality. Avlo punctuality. Very, very dedicated artist. Yes. That's the reason he's... Nikanga. Yeah. And Dhanush kuda kuda ungalukku rombave... கூப்படுறாரு நிறைய பேர் என்ன ஸ்ரீராம் பார்சதி நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே 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 ரொம்ப அடிக்கடி நடக்கிற கன்ஃபியூஷன் தான். சோ எனக்கு அவர் கேக்கும்போது சார் நீ எந்த ஸ்ரீராமோட பேசுறீங்கன்னு தெரியுமா அப்படின்னு. சிங்கர் தானே சார் நீங்க? அவனா சிங்கர் தாங்க. பட் நீ யாரோட பேசுறீங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு யாரோட பேசணும்னு கேட்டேன். சார் நீங்க தானே சார் பிளாக் அண்ட் ஒயிட்ல பாடுறீங்க அப்படின்னு. ஆமா நான் தான் சார். சோ அப்படின்னா ஐ வில் ஹேவ் டு மேக் தம் யூ நோ ஐ ஷுட் ஐ வில் கன்வின்ஸ் மை செல்ஃப் ஓகே தே ஆர் டாக்கிங் டு தி ரைட் பர்சன்ன்ற மாதிரி. ஸோ அது பண்ணும்போது இந்த மாதிரி உங்களை சார் ஆஃபீஸ் பர்சனார்னா மொட்டையா சார் ஆஃபீஸ் பர்சனார் எந்த சார் எந்த ஆஃபீஸ்க்கு நான் வரணும் அப்படின்னு. இல்லைங்க இப்போ தான் நான் கோயம்புத்தூர் லேண்ட் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஷோ இருக்கு. தனுஷ் சார் உங்கள் ஆஃபீஸ் பர்சனாருன்னு. தனுஷ் சார் இல்லை சார் ஒரு படம் பண்ணுறாரு, அதில் வந்து செகண்ட் ஹீரோனோட ஃபாதர் கேரக்டர் ஒன்று இருக்கு, உங்களோட எனக்கு ஒரு புது ஃபேஸ் வேணும் அப்படின்னு சார் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஒரு 3 நாள் முன்னாடி ஆஹா கல்யாணம்ல வந்து உங்க போர்ஷன் பார்த்தா நான் சார் கிட்ட உங்க போட்டோ எடுத்து காமிச்சேன், எனக்கு இவர் எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லி உங்களை எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ண சொன்னா சார் நீங்க நான் வர முடியுமான்னு. இல்லைங்க நாளைக்கு மதியம் தான் நான் வரேன், ஸோ அதுக்கு முன்னாடி வர முடியாது நான். இல்லை சார் நாளைக்கு தான் சார் ஷூட்டு அப்படின்னு. எப்போ அப்படின்னா காலையில 10 மணிக்கு சார் அப்படின்னு. ஏங்க நான் 11:30 ஃப்ளைட் டிக்கெட் வாங்கியிருக்கேன் திரும்பி வரத்துக்கு,
இல்லை சார் நாங்கள் டிக்கெட் வாங்கி அனுப்பிச்சிடுவோம், நீங்கள் எது ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டோ பிடிச்சி வந்துருங்கன்னா. நேராக ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நேராக போனேன், ஐம் சாரி ஃப்ரம் தி ஏர்போர்ட் ஸ்ட்ரெயிட் அவே வென் டு தி லொக்கேஷன். அண்ட் அப்போ தாடிலாம் வச்சுட்டு இருந்தேன், வந்தார் அவர். என்ன ஆக்சுவலாக நார்த் இந்தியன் ரெண்டு சார் முதல்ல. ஓகே, ரொம்ப நேரமாக இங்கிலீஷ்லேயே பேசி ரொம்ப நேரமாக இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தாரா. சரி நானும் எனக்கு எதுவும் ரியாக்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் மீட் பண்ணுறோம். பட் அவர் வந்து இல்லை, எனக்கு அவர் பேசுகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ரொம்ப பவ்யமாக ஒரு 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 ஆர்டிஸ்ட் இல்லாமல் சரி ஏதோ ஒரு கொஞ்சம் அவரோட வயசில் பெரியவர்ன்ற ஒரு முறையில் ரொம்ப நல்லா பேசினார். அப்படின்னு அவர் மூஞ்சிலேருந்து ஒரு பொட்டு வேர்வை வரக்கூடாது, மூஞ்சி ஷூட் முடியிருக்கும் பல 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 பலன் இருக்கணும், மௌனம் கொன்னுடுவேன் நிறைய பேர் அவரை பத்தி நிறைய விஷயம் பேசுறாங்க. நான் வந்து எப்படின்னா என்னோட அனுபவத்தை மொத்தம் தான் நான் சொல்ல முடியும், அதுக்குதான் எனக்கு ரைட் இருக்கு. ஸோ ஐ ஹேட் அ ஃபேன்டாஸ்டிக் டைம் இந்த பணம் முடியும் போது. இன்ஃபேக்ட் என்ன அது நிறைய சீன்ஸ் வரும், ஒரு சீன்ல தான் விவேக் சார் தனுஷ் சார் நான் அல்டிமேட் அந்த ஃபைல கொடுப்பீங்களே, அந்த அந்த சீன் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா லைட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ரூம்க்கு அந்த கேபின்ல. ஸோ வி ஹேட் சம் 10-15 மினிட்ஸ் டைம். ஸோ நான் தள்ளி போய் ஃபோன்ல யாரோட பேசிட்டு இருந்தேன், ஜென்ரலா மெட்ராஸ் பாஷையில கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருந்தேன். அப்பதான் தெரியும் நான் தமிழ் வந்து பக்கா சென்னை வாசி அப்புறம் வரும் Soundarya Rajinikanth madam vandu she is very very strict and very rigid and you know jaasti avaru pesamaadanga, she is very reserved la sonanga. I had a fantastic warmth from her when I walked into the set for the first day. Okay, and the way she spoke to me was so diplomatic, so beautiful, so simple, and romba aachariyama irundhathu. But enakku probably I've been blessed na yaarodala work panindhano idhu varaikkum. I had a different picture altogether from all these people who have told something different about them, but I think I experienced something very very different. I'm very happy, I'm lucky, I would say. Definitely. And ungaloda approach also friendly and warm a irukiradhu avangalukkum comfortable la irundhukom illa enakku epdina namba oru velaiku porom andha velaila enna pannanum namba vela undu namba undu irukkanum yeah nalla pesa nalla pesa porom if they don't want to I'll stay away, I'll find my space and you know so that it's not, I'm not of any hindrance to anybody and they're not forced to talk to me also. And the vibes on the no pesumbodhu avrad pesumbodhu theriyum oru varsham nare peroda palagrom avangalala pesa mudiyuma illa are they feeling uncomfortable or comfortable. Once we start talking to anybody we'll know yeah how they would respond to you, all of that. Yeah, the VIP file exchange idu sonna odane Vivek sir avade kannu munnadi, so Vivek sir oda இளையராஜா பைத்தியம் அவரு, நிறைய பாட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுவோம், ஸ்ரீராம் இது பாடுங்க, அவர் விசில் அடிச்சு கையெல்லாம் தட்டி கலட்டெல்லாம் பண்ணிடுவோம், அவ்வளவு என்ஜாய் பண்ணுவாரு.
சோ அவரோட நடிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஹி வாஸ் சோ ஹாப்பி சீயிங் மீ தேர் இன் தி ஃபிலிம் போத் 1 அண்ட் 2. ஹி வாஸ் யூ நோ see we never had see அவர் எப்படி நான் ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் many years of experience அதெல்லாம் எதுமே என்கிட்ட அந்த ஒரு ஒரு இன்னும் ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு அவுட்லுக்கே ஒரு கொடுக்கல. ஜாலியா இப்ப நம்ம இப்ப நான் அவங்களோட பேசுறேன். We have not met, we have not seen each other, but the vibes which we see, even though it's the way you have to run the show, but you are at ease, and which makes me much easier also to talk. And the mari or understanding engalukulla. So in fact na avar irakkaradhu 10 naal madi avaroda phone madi pesna 10 naal or 1 week munadi. Okay. Sir ungalu romba dhairyam irukku sir, nee vandu legend oda nadigireenga appadinaaru siri siri sichar. For Social so many life. people, so many youngsters here. And sir, on the loss pathi pesrappa ungalku bayangara impact and you are so lovable person. SBB sir ponappa eppadi irundhathu? Shattered, definitely. Ena enakku avarkum oru unique understanding and bonding irundhuchu. Not many people can understand what we share. Oru அவருக்கும் என் மேல ஒரு 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 ஈர்ப்பு இருந்துச்சு. எனக்கு அஃப்கோர்ஸ் ஐ எம் அ டிவோட்டி ஆஃப் ஹிம். அது ஈர்ப்புன்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப சாதாரண வார்த்தை ஈர்ப்புன்னு சொன்னால். வாட் ஐ ஹேவ் ஃபார் ஹிம் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். நோபடி கேன் ஐ ஈவன் இஃப் ஐ எக்ஸ்பிளைன் டு எனிபடி நோபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் அந்த அளவுக்கு. அண்ட் காட் வில்லிங் இவன் எஸ்பி சரண் இஸ் ஆல்சோ சோ க்ளோஸ் டு மீ அண்ட் வி ஷேர் அ ஃபேண்டாஸ்டிக் ரிலேஷன்ஷிப். இன்ஃபேக்ட் சரண் என்னோட ஷோக்கு வருவார், பயங்கரமா என்ஜாய் பண்ணுவார். அதுக்கு ஒரு மனசு வேணும். அவரோட அப்பாவோட பாடல்கள் நான் பாடும்போது அதை மோட்டிவேட் பண்ணதுக்கு என்கரேஜ் பண்ணதுக்கும் பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவாரு. நான் பண்ற இடத்துக்கு பாட ஒரு வந்து ரெண்டு மூணு பாட்டு கூட பாடுவார் ஜாலியா. ஸோ ஹீஸ் சோ கூல். ஐ மீன் ப்ராபப்ளி ஐ எம் பிளஸ் டு ஹாவ் அ ஃப்ரெண்ட் லைக் ஹிம் பீயிங் ஹிஸ் சன். பட் ஹீஸ் நெவர் ஷோன் டு மீ தட் ஹீஸ் எஸ்பிபி சன். He's always a very simple, cool guy, and he minds his business. Where engime end show ko or pe paaka matter in mari something which happens in a pub, any where end tamil night ku ponadhu kedaiyadhu, he comes to the place where I perform. Okay. And he's so cool about it. And Balu sir vandu ellarkume periya loss, ama romba periya loss. Okay, but I don't miss him at all, because he's with me, with everybody. His voice being heard, even if I don't sing, he's always singing. I can hear his songs wherever I go. Even when I'm at home, I listen to his songs. So he's with us. Yes. His soul is with us. That's more important. Physical presence illendra vartha kandipa irukum, but he in actually in a preset panni kootu porade avaru dhaan. Anala he's always with me, and I have this with me. Not many people would have seen. Oh. So he's okay. He's there with me holding the mic. Okay, yeah. Okay. Helping me holding. Keeping me holding my mic. So adanal da inda particular in the spot na choose panna karanam enna da, he is with me and the grip okay. and the grip. Okay. And okay, the confidence and the power he gives. So na life la kaatu poduven paakala. I have never ever thought of having a tattoo. Eppo panninga avar irandhu poi oru I think oru 1 month la pannana. Okay, yeah. Okay. 1 month for 15 days. I've never of course you know Brahmin community la vandu tattoo indrathu romba 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 rare kuda illa, something more than that. Nare per yen podukra appadina ketanga, but see sir, one kind of love. Yeah. Definitely. Ipo avar pesurappo Ilayaraja sir avaroda combination engalukkaga ore oru part please, at least konjam little bit. சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை 20 நிலவுகள் நகமெங்கும் முடிவிடும் ஏ இளமையின் கனவுகள் விழியோரம் துளிவிடும்
எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும் பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் இனி வரும் முனி வரும் தடுமாறும் கனிமரம் இனி வரும் முனி வரும் தடுமாறும் கனிமரம் ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அண்ட் எக்ஸலன்ட் சார் சூப்பர் 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 ஆனா உங்க மூலமாலாம் இல்ல பாலு சாரோட பாட்டு சி இன்னைக்கு இன்னைக்கு ஃபேஸ்புக் திறந்தீங்கன்னா லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் ஷோஸ் ட்ரிபியூட் டு பாலு சார் அண்ட் விச் இஸ் நைஸ் டு சி லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கமிங் ஃபார்வர்ட் டு தி சோஷியல் மீடியா அண்ட் யூ நோ பெர்ஃபார்மிங் ஃபார் பீப்புள் சம்திங் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் நான் கூட மார்ச்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் செப்டம்பர் ஒன்ஸ் மை லைவ் ஷோ ஸ்டார்ட் ஐ ஸ்டாப் பெர்ஃபார்மிங் ஆன் ஃபேஸ்புக் நவ் அகெயின் ஐ ஸ்டார்ட் அட் லாஸ்ட் தேர்ஸ்டேலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் எவ்ரி தேர்ஸ்டே டில் த லாக்டவுன் கெட்ஸ் லிஃப்டட் அப் I'll be doing shows on SP. Just because I have a crowd which loves SPB Nadaraja. So on the crowd, I just want to, I don't want to give a break because the place where I'm performing, it's called as Mind, Body and Soul. Black and Rendo Resto Bar, Residency Hotel. Okay. This 24th June, we are completing 600 weeks. Super. So I don't want to give a break to that. I thought, let me continue doing it on Facebook. So... டெஃபினட்டா பிரேக் எடுக்காதீங்க நீங்க எல்லாம் தான் எங்களுக்கு அது எஸ்பெஷலி இந்த மாதிரி கோவிட் செகண்ட் வேவ் டைத்துல எல்லாம் எல்லாரோட மன விஷயம்னா இது என்ன ஒரு விஷயம்னா இது வந்து there are various modes of listening to music okay ஐபேட்ல கேட்கலாம் லேப்டாப்ல வந்து நீங்க கூகுள் போட்டு பாட்டு போட்டு யூடியூப் போட்டு கேட்கலாம் அப்புறம் வந்து ஒரு MP3 டவுன்லோட் பண்ணி ஐபாட் டச்ல போட்டு கேட்கலாம் போன்ல யூ கேன் டவுன்லோட் அண்ட் லிசன் டு இட் Various modes are good to listen to music and you can put it on a home theater and see. But I'm really lucky and I'm really blessed. Straight out of blessing, God's blessing is there. In the September 17th, we are completing 12 years of performance in the same place. And I have a repeated crowd of 40% of repeated crowd who've been patronizing this place for the past 11 years. Super. எனக்கு மட்டுமே கிடைச்ச பாக்கியமா நினைச்சுக்கணும் அது எப்படி இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடிஞ்சுன்னு இன்னைக்குமே எனக்கு தெரியாது அப்படியே போயிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் will continue in the music journey and in the bond idellam kekkrappa engalukku enakku especially pidicha shrileka ma'am patti ungalaoda lovable wife patti kekkama irukka mudiyadhu please avangala patti solunga eppadi avangala sandhichinga like just shrileka meet pannadhu that was in the year 2000 3 if I'm right landmark marandutinga na innikku ungalku dinner in 2003 and I am very 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 strong with the dates memory porthu varaikum it was in the month of September then when Landmark completed first anniversary in Spencer Plaza so adukku appo dhaan the Lesa Lesa oda padam audio cassette was launched correct so and the launch vandu Landmark la pannumbodhu they had called Shrileka to for the launch so and the first anniversary na perform panniten Okay. So we have a common friend called Nabrun Goshen. He's a fantastic, he's a multifaceted person. He's a singer, he's a fantastic MC, dubbing artist, voiceover. So many, many faces he's got. So he's a good friend of mine. And so he was a common friend of both of us. And I was introduced to Shrileka on the occasion. Okay. Once again, we met in his house. I had gone there for some... ஒரு ட்ராக் ஏதோ புதுசா பண்ணிருக்கேன் வந்து பாடி பார்க்கலாம் வாடா அப்படின்னு கூப்பிட்டு சோ தட் டே ஷிலேக் ஹட் கம் சோ தட்ஸ் வென் வி ஸ்டார்ட் டாக்கிங் டு ஈச் அதர் சோ அப்படியே வி அண்ட் ஐ ஸ்டார்ட் சிங்கிங் ஃபார் அவர் ஷோஸ் பிகாஸ் ஆல் அவர் சாங்ஸ் ஆர் டியூஎஸ்ன்றனால ஐ ஸ்டார்ட் சிங்கிங் ஃபார் அவர் ஷோஸ் சோ அப்படியே வி காட் அண்ட் வி காட் அட்டாச்ட் அண்ட் வி டிசைடட் டு கெட் மேரிட்
Wow. Super. So musical connection and the life connection ஆயிடுச்சு. Super sir. Super. அவங்க பாடினதுல எல்லாமே உங்களுக்கு பிடிக்கலாம். எனி ஒரு சாங் பர்டிகுலர் பாடினா அப்படியே மறந்துட்டு கேட்டுட்டே இருக்கலாம். இல்ல இது சதுரங்கம்னு ஒரு படத்துல வந்து ஒரு மாதிரி ஒரு ஹிந்துஸ்தானி மிக்ஸ்ல இருக்கும் ஒரு பாட்டு வித்யாசாகர் கம்போசிஷன் ஸ்ரீலேகம் கார்த்திக்கும் என்ன தந்துடுவேன் என்னை தந்துடுவேன் பாட்டு பியூட்டிஃபுல். ஐ மீன் தட்ஸ் டோட்டலி லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டில் ஃபீல் தட் ஸ்ரீலேகா இஸ் எ பர்சன் ஹூ சிங்ஸ் ஒன்லி ஃபோக் நம்பர்ஸ் ஷீ இஸ் கேபிள் ஆஃப். ஏன்னா ஹர் ஐடென்டிட்டி வாஸ் த்ரூ கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடிப்பலாம். பட் லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் நோ தி அதர் சைட் ஆஃப் ஸ்ரீலேகா வேர் ஷீ ஹேஸ் அ கேப்பபிலிட்டி ஆஃப் சிங்கிங் ஹிந்துஸ்தானி சாங்ஸ் ஆல்சோ. She can sing good melody numbers. Not even know it. But okay, I mean, see, it's like gambling. Da. When the horse is going strong, they'll bet only on that. Abhi numbers, all of them automatically decide for me folk numbers. Apparently, a couple of her songs are super duper hits. Abhi numbers, everybody wanted to play it safe. So nobody wanted to take a chance giving her a different kind of a song, different genre. Nobody tried it. Very few people tried. Adhila, thanks to Harris sir, he gave her. The first song, which is a melody, ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று பாட்டு. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு கொடுத்தாரு. தட் பிகேம் ஏதோ ஒன்று கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பீப்புள் ஸ்டார் லைக்கிங் ஏதோ ஒன்று. ஓகே 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 ஸ்ரீலேகா பாட்டு ஓ இந்த மாதிரி பாட்டு பாடினா அந்த சென் தி ஸ்டார் லைக்கிங் யுவர் சாங் ஹர் ஃபர்ஸ்ட் சாங் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு அந்த பாட்டு மாதிரி இல்ல இன்னைக்குமே ரொம்ப ரொம்ப பேசப்படுற சாங் தான் அது. இப்போ கூட பயங்கர என்ஜாயபிள் நல்ல பெப்பி சாங் சூப்பர் சாங் அண்ட் அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லுங்க அண்ட் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க அண்ட் சார் தேங்க்யூ சோ மச். நீங்க மனம் திறந்த ஷோல வந்து இவ்வளவு நேரம் சூப்பரா ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஜாலியா இருந்தது அண்ட் எஸ்பெஷலி ரொம்ப அருமையா பாடி புல்லரிக்க வச்சிட்டீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ கேர்ஃபுல். Wherever you go, please wear your mask, have sanitizers, and maintain enough social distancing. And across the world, everybody is suffering. And nammoda pangu idhula romba mukkiyam. Namba evlo safe ah irukkomo adha nammalku safety, namba family ku safety, and public people ku safety. Mudinja varaikkum careful ah irunga. Be very, very positive. Things will fade out definitely. But only one thing, be negative to COVID. My wishes to all of you. Idhu paathirukku ella nerukkum. மனமார்ந்த வாழ்த்துக்கள் and thank you so much. Had a nice time. See you soon. Bye-bye. Thank you sir. Thank you so much. ஹலோ டெட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பர்பா சாங் கேட்டிருப்பீங்க சார். இவர் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட். சங்கீதத்தால் நம்மளுடைய சோகங்களையும் சரி சந்தோஷங்களை அதிகப்படுத்துறதும் இவர மாதிரி பெஸ்ட் சிங்கர்ஸ் தான். அண்ட் தேங்க்யூ அண்ட் டெட் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு அருமையான ஷோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை.